ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து நிறைய கமெண்ட்ஸில் வரலட்சுமி ரொம்ப நீங்கள் வ்ளாக் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வரலட்சுமி நம்ம வ்ளாக் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னும் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஸோ வந்து ஆக்சுவலி சாரி. மார்னிங் பார்த்தீங்கன்னா கடகடை லன்ச் எல்லாமே அப்போ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10:30 பூஜை முடிச்சிடலான்னு நாங்கள் வந்து மார்னிங் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இயர் வந்து வரலட்சுமி ரொம்ப எங்களுக்கு கிடையாது, இல்லைனா வந்து கலசம்லாம் வச்சு நிறைய பந்தல் மாதிரிலாம் போட்டு ரொம்ப கிராண்டாக சூப்பராக வந்து பண்ணுவோம். ஸோ அதோட விலா ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் இயர் ஷேர் பண்ண அந்த விலாக்லாம் கூட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா வந்து வடை, பாயசம் அண்ட் வந்து கொழக்கட்டை எல்லாமே தான். ஸோ நான் கொழக்கட்டை ஆல்ரெடி நான் எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதனால் வடை மட்டும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உளுந்து நல்லா ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த உளுந்து எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, ஸோ சேர்த்து கொஞ்சம் பெருங்காய பவுடரும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். மாவு வந்து நல்லா வந்து வடை சாஃப்டாக வரணும், நல்லா புஃப்னு உப்பி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி போட்டு அரைக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ வடை வந்து ரெடி. ஸோ இந்த இயர் எங்கள் வீட்டு வரலட்சுமி நம்ம வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் குட்டி குட்டியான ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆக்சுவலாக ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்துட்டு பூஜையும் வந்து முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண வரலட்சுமி நம்ம லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுக்காவது வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு பூஜை வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரலட்சுமி ரொம்ப கிடையாது, அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை நார்மலாக எப்பொழுதும் பூஜை பண்ணுற மாதிரி ஸோ அம்மாவோட முகம் மட்டும் எடுத்து வச்சு பூஜை வந்து பண்ணிட்டோம். அண்ட் வந்து அம்மா கூப்பிடுறாங்க, அதை வர. ஸோ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து லஞ்சு தான். ஸோ சிம்பிள் லஞ்ச், அதெல்லாம் சூப்பரான ஒரு லஞ்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் வந்து சாம்பாருக்கு தேவையான பருப்பு, கீழே வந்து அரிசி, சாதமுக்கு தேவையான அரிசி எல்லாமே வந்து உள்ளே வச்சுட்டேன். ஒரே குக்கரில் சாம்பாருக்கும் சாதம் ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும்.
பருப்பு வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்காக தான். சாம்பாரில் என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து நார்மல் சாம்பார் இல்லாமல் கொஞ்சம் இந்த கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம், குழம்பு மிளகாத்தூள் எதுவுமே போடாமல். ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த டேஸ்ட்டு செஞ்சுட்டீங்க, இந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை மட்டும் தான் ரெகுலராக பண்ணுவீங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பில் ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி நான் போட்டுட்டேன், அது விசில் வந்து இருக்கட்டும். இப்போ இந்த பிளேட்டில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன், மிளகாய் ஒரு 5-6 மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அண்ட் அரிசி 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். மல்லி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்தால் கூட நல்ல வாசனையாக தான் இருக்கும். அடிஷ்னலாக இதோட என்னென்ன சேர்க்க போகிறோம், தேங்காய் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே காய் வந்து ரெடிங்க, காய் வந்து சுரைக்காய், கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸ் எல்லாமே கலந்த மாதிரியான காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ வரலட்சுமி நம்ம மனைக்கு பண்ணுறதுனால நான் அதில் வெங்காயம் பூண்டு வந்து சேர்க்கலை. ஸோ நார்மலாக நம்ம இந்த மாதிரி வெறும் காய்கறி வச்சு பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் சாம்பார். அண்ட் இது வந்து நான் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் சம்திங் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட்டு. ஸோ வந்து வ்ளாகில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி நான் ரெடி பண்ணேன். புளியும் தேவையான அளவுக்கு ஊற வச்சாச்சு. இங்கே மூணுத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே காய் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ பருப்பு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு வேக வச்சுது, கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள். ஸோ இது ரெடி. அண்ட் வந்து இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, ஸோ அந்த எல்லாத்தையுமே சேர்த்து தேங்காய் தனியாக போட்டோம் இல்லையா, அது எல்லாமே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. இங்கே புளி தண்ணி வந்து ரெடி. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்ச இந்த காயில் நம்ம சேர்க்க போகிறோம். காய் நல்லா வெந்துடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நான் காட்டணுன்றதுக்காக இப்படியே சேர்க்குறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியை ஃபுல்லாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா கலந்துருவேன். ஸோ லாஸ்ட்டாக புளித்தண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
எடுத்துட்டு உப்பு வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் காயில், நான் செக் பண்ணிவிட்டு போடுறேன். மேலே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம். தண்ணியில் உப்பு போட்டு காய் வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு தக்காளி அதை சேர்க்குறோம். அண்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்க்குறோம். ஃபைனலாக வந்து புளியும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிறோம். அண்ட் தாளிச்சாச்சு. ஸோ இதுதான் நான் அதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் காட்டினேன். சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க, நல்லா திக்காக வந்துடுச்சு, அவ்வளோ வாசனையாக இருக்குது. எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப ஸ்பெஷலி பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த வ்ளாகில் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன். சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி. அண்ட் லன்ச்சே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லன்ச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கொச்ச கொச்சனு இருந்தது. சாதம், சாம்பார் அண்ட் பக்கத்தில் கீரை. ஸோ இன்றைக்கி வந்து அப்பளம் வந்து அப்பளம் இல்லைன்னா வடை வந்து பொரிச்சுட்ருவோம். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து இது தான். ஸோ இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வ்ளாகுன்னு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.